பிஎம்டபிள்யூ. பிஎம்டபிள்யூ கார் கிஃப்டா கொடுத்துக்கிறாங்க ஒரு கம்பெனில. எது பிஎம்டபிள்யூ காரு கிஃப்டா? ஆனா போடா நம்ம வேலைக்கு போன சம்பளமே ஒடுங்க கொடுக்க மாட்டேன்றானுங்க. என்ன கதை இது? அப்டேட் தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சதீஷ் டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த காரை கிஃப்டா கொடுக்கறது, வீடை கிஃப்டா கொடுக்கறது, இது மாதிரியான செய்திகள்லாம் வந்து நம்ம எப்பயாவது கேட்போம். அந்த நார்த்தில் தான், அது குஜராத்தில் இந்த மயர்லாம் பட்டத்திட்டுவாங்க, இந்த டைமண்ட் கம்பெனி, இது மாதிரியான கம்பெனியில தான் வந்து இந்த முதல்ல நீங்கள் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு அத்தனை பேத்துக்கு காரு, இத்தனை பேத்துக்கு வீடு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அது மாதிரி செய்தி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ இது மாதிரி ஒரு சம்பவம் வந்து நம்ம சென்னையில் நடந்திருக்கு. எங்கடா அப்படின்னா, ஒரு ஐடி கம்பெனியில், ஐடி கம்பெனி பேரு கிஸ் ஃப்ளோ, நல்லா இருக்கிற பேரு, அந்த கம்பெனியில தான் வந்து நடந்திருக்கு. அந்த கம்பெனியோட சிஓ யாரு அப்படின்னா சுரேஷ் சம்பந்தம் அப்படின்ற ஒரு நபர். அவர் பாக்குறதுக்கு ஐடி கம்பெனியில வேலை செய்யற மாதிரி, ஐடி கம்பெனியோட சிஓ மாதிரில இல்ல, சைலேந்திர பாபுக்கு சித்தம்மா மாதிரி முறுக்கு பேச வச்சுட்டு அப்படியே கம்பெனிமே கெட்டா இருக்காரு. அவர் தான் அந்த கம்பெனியோட சிஓ. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கிஸ் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அந்த சாப்ட்வேர் கம்பெனியா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் நஷ்டம், கம்பெனி திவால ஆகிற நிலைமையில கூட நம்ம கூடவே ஒர்க் பண்ணவரை நினைவு கூர்ந்து அவங்கள பாராட்டுற விதமா, அவங்கள பெருமைப்படுத்துற விதமா வந்து ஒரு 1 கோடி ரூபாய் மதிப்பளவுல ஒரு 5 பேருக்கு வந்து பிஎம்டபிள்யூ காரை பரிசா கிஃப்டா வந்து அந்த மனுஷன் கொடுத்துருக்காப்ல. நான் மனுஷியா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. என்ன கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிஸ்ப்ளோ வந்து வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் கம்பெனி அடைங்குது, சாப்ட்வேர் கம்பெனி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 120 நாடுகளுக்கு சாப்ட்வேர் கொடுத்துட்டு இருக்காங்க அடைங்குது. ஒரு 10,000 அதிகமான கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு இருப்பாங்க. வருமானத்துக்கு பிரச்சனையில அடைங்குது. பயங்கரமான ஒரு கம்பெனி அடைங்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அடைங்குது. அவர்தான் அவருடைய குடும்பத்துல முதல் முறையா தொழில் பண்ண வந்த ஒரு நபர் அடைங்குது. இந்த சுரேஷ் சம்பந்தம் அப்படின்ற ஒரு நபர் முதல் ஆண்டர்பிரனர். இவர் பாத்தீங்கன்னா புதுச்சேரியில பிறந்திருந்தாலும் கூட ஒரு ஊருக்கு வந்து கடலூர்கார மனுஷனுக்கு தங்கமான மனசு, அள்ளி அள்ளி வந்து காசு அப்படியே இறைச்சிருக்காரு. எல்லாத்தையும் வந்து ஒரு 2 நாளைக்கு கூப்பிட்டு இருக்காரு. அந்த 5 பத்தியா நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ஜாலியா ஒரு பார்ட்டி இருப்பா, வாங்கப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு குடும்பத்தோட கூப்பிட்டு குடும்பத்தோட கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக்கே, என்னடா அந்த பிஎம்டபிள்யூ கார் வச்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி அள்ளி கொடுத்துருக்காரு. இதுக்கு காரணம் என்னடா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, இது மாதிரி கஷ்டம் கஷ்டம் எல்லா சூழலும் வந்த போதும் கூட அந்த என்னுடைய ஸ்டாஃபுக்கு வந்து டபுள் சேலரி ட்ரிபிள் சேலரி எவ்வளவு காசு கொடுக்குறேன் மத்தியமெல்லாம் கூப்பிட்டாங்க. ஆனா எங்களுங்க அவங்க எல்லாம் போகாம நம்ம கம்பெனி இருந்து நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்காக போராடினாங்க, பாடுபட்டாங்க. அதனாலதான் என்னுடைய சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் கொடுத்துருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ரைட்டர் போல நிறைய எழுதுவோ செஞ்சிருக்காரா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ட்ரீம் இண்டியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காரு. அந்த ஆர்கனைசேஷனோட நோக்கம் அப்படின்னா, தம்பி வேலை எல்லாம் தேடாதடா, வேலையை உருவாக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்றதா அந்த ஆர்கனைசேஷனோட நோக்கமா. அது மட்டும் இல்லாம இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அவர் அதிகமா ஆதரிக்கிற ஒரு மனுஷன் என்ன அப்படின்னா, அந்த கிராமத்துல இருக்க பையனா வந்து அங்க இருந்தே ஒர்க் பண்ணுவோம், அதனால வந்து அவருடைய பொருளாதாரமும் உயரும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அந்த ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. என்னவோ ஒரு நல்ல மனுஷன் நம்ம ஊர்ல இருக்காரு. ஓகே, இந்த ஒரு வீடியோ எண்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் முதல் முறை வந்து பாங்குறேன் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா எப்ப உங்களுக்கு கிளம்புறது. நான் சதீஷ். உங்கள் எடையை கூட்ட வேண்டுமா குறைக்க வேண்டுமா இன்னைக்கு கவலையை விடுங்க. கான்டாக்ட் 8344636848.